கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத் ப்ளாக் தான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டூ டேஸ் எடுத்ததை நான் வந்து இது வீடியோவாக வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஈத்க்கு முன்னாடியே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ எது எதுலாம் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருந்தேன். பட் இதில் எடுத்து வச்ச எல்லா திங்ஸும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த டைமிங்கில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஈத்க்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து வெளியில் வந்து வாசலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தாங்க அம்மா. ரொம்பவே குப்பையாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் விடிய காலையில் எந்திரிக்கையில் தண்ணி ஃபுல்லாக தெளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ ஈத் அன்னைக்குன்னு பார்க்கும்போது எல்லோரும் வீட்டு வாசலும் அவ்வளோ க்ளீனாக ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு கைக்கு வந்து மெஹந்தி வச்சுருந்தேன். ஸோ இன்னொரு கைக்கு மெஹந்தி வைக்கல, அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சிட்ருந்தேன். ஸோ நான் ரொம்ப நீட்டாக அவ்வளோ சூப்பராக வைப்பேன் அப்படின்னா இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச டிசைனில் வச்சிட்ருப்பேன். முன்னாடி இது கூட எனக்கு வந்து அவ்வளோ வைக்க தெரியாது, பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பழகிட்டுருக்கேன். ரெண்டு கைக்குமே நானே வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து வைக்க தெரிஞ்சிருச்சு. ஸோ லெஃப்ட்லேருந்து எனக்கு வந்து ரைட்டுக்கு தான் வைக்க தெரியும், பட் இப்போ வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடுமே நானே வந்து வச்சுட்டேன். The next day. இப்போ மார்னிங் வந்து ப்ரேயருக்கு வந்து ரெடி ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ பள்ளிவாசலுக்கு கிளம்பியாச்சு. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக நம்ம வந்து பெருநாள் தொழுக முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. தொழுதுட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இது என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி குருமா வந்து அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இடியப்பம், அதுக்கப்புறம் பரோட்டா வந்து வாங்கியிருந்தாங்க. இது கூட வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து வட்டலப்பம் வந்து ரெடியாக இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல். எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் பெருநாள் டைமில் மட்டும் சுத்தமாக வந்து பசியே எடுக்காது, அது ஏன்னே தெரியாது. ஸோ கொஞ்சம் கூட வந்து பசிக்காது, மார்னிங் பசிக்காது, நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கும் பசிக்காது. அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. தி நெக்ஸ்ட் டே ஈத் அன்னைக்கு வந்து அவ்வளோதான் நான் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் நாங்கள் எங்கே கிளம்பியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் இருக்க மணல் மேடு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கீழக்கரை மணல் மேடு வந்து போகலை. ஓகே இந்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிளானோடு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் வந்து ரொம்பவே சீக்கிரம் போயிருந்தோம், அதனால கூட்டமே இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருந்தது. கடைகளும் ரொம்பவே கூட்டமே இல்லாமல் அமைதியாக கிடந்ததுனால நாங்கள் ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடையிலையும் ஷாப்பிங் பண்ணிட்டு எனக்கு வந்து கொஞ்சம்
வந்து கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே போனதுமே வந்து ஒரு மேட் கடந்தது, அதே மாதிரி இங்கே பேண்ட் வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு வந்து இந்த டைம் வந்து மணல் மேடு போனதில் நிறைய வந்து கம்மி கம்மி ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி தான் நிறைய திங்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த பேண்ட்டோட ரேட் வந்து 100 ரூபாய் தான், குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால் நாங்கள் வந்து 2 வந்து வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பேண்ட்லாம் வாங்கும்போது வீட்டுக்கு யூஸ், வீட்டில் வந்து நம்ம இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட் சூட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மணல் மேடு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து அது ஃபுல் வீடியோவாக வந்து நான் வீட்டியெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ், நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து டாய்ஸ் தான் இருக்கும். குட்டீஸ்லாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டாய்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த டாய்ஸ்லாம் வந்து 100 ரூபாய் 50 ரூபாய் அப்படி தான் சொன்னாங்க. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதே நாங்கள் வந்து சும்மா அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்து போய் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா வந்து ஊஞ்சல்லாம் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, அது வர நம்ம வந்து கடைகள் சைடு வந்து பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். இந்த கடையில் வந்து அவ்வளோ ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது. பட் இந்த டைம் நான் வந்து எந்த இயரிங்ஸுமே நான் வந்து வாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் வாங்கி நம்ம அப்பப்போ தான் எப்போயாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அதே மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸும் நல்லா நிறையவே இருந்தது. ரிங் டிசைன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு தக்கன எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க. தென்னங்குருத்து வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து 50 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து கரும்பு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ் நெக்ஸ்ட் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஊஞ்சல்லாம் போயிருந்தாங்க. பட் நான் வந்து இந்த டைமில் வந்து எந்த ஊஞ்சலுமே நான் வந்து போகலை, வெறும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தேன்.
கனல் மேடில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பும்போது தான் கீழக்கர ஆட்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து கீழக்கர பீச்லேயும் இதே மாதிரி வந்து இருக்கும், நல்லா ஃபேமஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஓகே, இங்கே வர வந்தாச்சு, பக்கத்தில் தான் பீச்சும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து கீழக்கர பீச்சுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அன்றைக்கி டேயில் வந்து சடன் பிளானாக தான் எல்லாமே வந்து நடந்தது. ஓகே, சடனாக நம்ம வந்து பீச்சும் அப்படியே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழக்கர பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து மணல் மேடு மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பட் இங்கே வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்தது, அதே மாதிரி மணல் மேடு மாதிரியே தான் இங்கேயும் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஊஞ்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, கடைகளும் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. மணல் மேடுலேயும் அவ்வளோ கூட்டம் இருந்தது, அதே மாதிரி இங்கேயும் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம், அதே மாதிரி லைட்டாக நாங்கள் சுற்றி மட்டும்தான் பார்த்தோம், எதுவும் வந்து ட்ரை பண்ணலை. இது வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒட்டி இருந்தது, பட் நாங்கள் பீச் சைடு கூட போகல, இது மட்டும் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்ம இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.